ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ப்ரைடல் லுக் எப்படி செய்கிறேன்னு தான் நான் செய்து காட்டியிருக்கிறேன். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். முதலாவதாக மேக்கிலிருந்து ப்ரைமர் போடுறேன், நல்லபடியாக குழுவாக போட்டுட்டு அதுக்கு பிறகு கன்சீலர் மேக்கப் ஃபாலோவரில் இருந்து போடுறேன். 51 நம்பர் கரப்பாக இருக்கிற இடங்களுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லபடியாக பிளெண்ட் பண்ணுறீங்கடா நல்லா. மற்றது லிக்விட் கன்சீலர் கொஞ்சம் லாங் டைம் நிற்கும். ஓகே, அதுக்கு பிறகு ஃபவுண்டேஷன் போட போகிறேன். ஃபவுண்டேஷன் நார்மலாக 2 PEX மார்க்கிலிருந்து தான் போடுறேன். இந்த மாதிரி அதுக்கு ஆரஞ்சு போட்டதுக்கு மேலேயே லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு பிறகு மேப்ளின்லேருந்து கண்ணு கீழே திருப்பியும் ஒரு கொஞ்சம் கன்சீலர் போட்டுட்டு பவுடர் மேக்கிலிருந்து 42 நம்பர் போடுறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக வடிவாக இப்போ ஐப்ரோ செய்ய போகிறேன். ஐப்ரோ செய்யக்கு முன்னே கண்ணுக்கு கீழே நான் கொஞ்சம் லூஸ் பவுடர் போட்டிருக்கிறேன். இப்போ ஐப்ரோ அனஸ்தேசியா மார்க்கிலிருந்து சொக்லேட் கலர் ஐப்ரோ தான் நான் பாவிக்கிறேன். இப்போ நாங்கள் பவுடர் எல்லாம் முகத்துக்கு போடக்க ஐப்ரோவில் கொஞ்சம் அந்த பவுடர் தன்மையால் பட்டி இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி தான் அந்த இது ஐப்ரோ இதை போட்டால் வடிவாக இருக்கும். ஓகே, போட சுகமாக இருக்கும். இந்த மாதிரி வடிவாக போட்டுட்டு அதுக்கு பிறகு மேக்கில் இருந்து கன்சீலரால் இந்த மாதிரி சைட்டாக லைட்டாக நீட் பண்ணுறேன். சைட் பக்கங்களில் விரண்டுள்ளதை நீட் பண்ணுறேன். அவ்வளோதான், கணக்கப்பாமல் லைட்டாக எடுத்து போட வேணும். இப்போ கண் மேக்கப் செய்ய போகிறேன். மொஃபி வெள்ளத்திலிருந்து தான் நான் ஐஷடோ போடுறேன். இப்போ முதலாவதாக ஒரு ப்ரௌன் மாதிரி போடுறேன். பச்சையும் மஞ்சளும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஆனால் முதல்ல லைட்டாக ஒரு ப்ரௌன் போடுறேன். ஓகே, அந்த கலர்ஸ் இதாகிறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ மஞ்சள் போடுறேன். இந்த சைட் பக்கத்துக்கு இந்த மாதிரி மஞ்சள் போட்ட மாதிரி கொண்டு வந்துட்டு, ஆனால் நான் முன்வளம் மஞ்சள் போட்டு பின்வளம் தான் பச்சை போட போகிறேன். ஆனால் ரெண்டாலும் அந்த ஃபுல் இதுக்கு ஒரு மஞ்சள் போட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு வடிவப்போ கட் மேக்கப்பில் பிளட் பண்ணுறது மெயினாக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு முன்பக்கத்துக்கு நான் மஞ்சள் போடுறதுக்கு முதல் ஒரு வெள்ளை போட்டுட்டு தான் மஞ்சள் போடுறேன். அப்போ தான் அந்த கலர்ஸ் வெளியில் தெரியும். அதுக்காக இந்த மாதிரி வெள்ளையை போட்டுட்டு திருப்பி மஞ்சள் இந்த மாதிரி பிளண்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ மஞ்சள் கலர் நல்ல வடிவாகவே தெரியுது. அதுக்கு பிறகு இந்த சைட்டுக்கு திருப்பி பச்சை போடுறேன். அப்போ அந்த மஞ்சள் பட்ட இடத்த பச்சையும் படைக்குள்ளே அந்த பச்சைக்கு ஒரு நல்ல ஒரு அழகு வரும். அதனால தான் நம்ம முதல்ல மஞ்சளை கொஞ்சம் சைட்டுக்கு போட்டேன்னா. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக வடிவாக பிளெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் போடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ கண் மேக்கப் செய்து முடியுது. வடிவாக பிளான் பண்ணி செய்தோம்டா சரி, அதை அவதானமாக கண் மேக்கப்புக்கு எப்பவும் டைம் எடுத்து நீங்கள் செய்தால் தான் அந்த ஒரு வடிவம் அழகும் வரும். கை நல்லா படிக்க போகணும் கண் மேக்கப்புக்கு. இப்போ இந்த மாதிரி போட்டுவிட்டு அந்த பச்சைக்கு கிட்ட ஒரு ப்ரௌனும் போட்டுவிட்டு இப்போ கண் லைனர் கீறேன். மெக்கில் இருந்தால் லைனர் போடுறேன். இந்த மாதிரி லைனரை போட்டுவிட்டு திருப்பி ஐ ஷேடோவில் உள்ள கருத்த பவுடரும் திருப்பி மேலே கொஞ்சம் போடுறேன். அந்த லைனர் பிறளாத மாதிரியும் ஒரு கோடு வந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு வடிவண்டு இருக்கும் அதுக்காக. ஓகே, ஒரு கண் மேக்கப்பில் ஒரு ஒவ்வொரு விதமாக கண் மேக்கப் செய்யலாம். அதை நீங்கள் செய்து செய்து பார்க்க உங்களுக்கே அது தெரியும் இந்த கண்ணுக்கு அப்படியெல்லாம் செய்யணும்ட்டு. இவாண்ட கண் கொஞ்சம் பெரிய கண் மாதிரி தானே, அப்போ நான் அந்த கருப்பு ஐ ஷேடோ போட்டாலும் நல்லா இருக்கும்னுட்டு போட்டேன். இப்போ முகத்தை கொந்தவரைக்கும் பண்ணுறேன். அது 2 PEX மார்க்கில் இருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வடிவாகவே இதுன்ட்டு டிவாக்கு பாருங்கள். இந்த அழகு பக்கம் கொஞ்சம் இந்த இப்படி அழகு மாதிரி, அப்போ அவடத்துக்கு நான் நல்ல வடிவாகவே இந்த மாதிரி போடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு பிறகு மூக்கடி நல்ல வடிவாக லைட்டான ப்ரௌன் உண்டாக கொடுங்குவாக, டார்க்கான கலராக கொடுக்காமல். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த பக்கம் செய்தோன்னே இந்த படத்துக்கும் வித்தியாசம் கொண்டு இருக்குது. இந்த மாதிரி வடிவாக கொடுத்துட்டு அதையும் நல்ல வடிவாகவே பிளெண்ட் பண்ணி விட்டால் தான் ஒரு கோடடிச்ச மாதிரி இருக்காது. ஓகே, இந்த மாதிரி வடிவாக செய்துட்டு அந்த மூக்குக்கு நடுவிலையும் ஒரு இது மாதிரி கொடுக்குறது என்ற அப்புறம் கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் நல்லா இருக்கும். மெக்கில் இருந்து ப்ளஷ் போடுறேன். ஒரு பிங்க் சேர்ந்த மாதிரி ப்ளஷ் தான் இது. ப்ளஷ்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இவன் ஸ்கின்னுக்கு இந்த கலர் ஓகேயா இருக்கும், அதனால் இந்த மாதிரி போடுறேன். ஓகே, அதுக்கு பிறகு ஹைலைட். ஹைலைட் ஊதா பியூட்டியிலேருந்து பாதிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு அதுக்கு பிறகு லிப்டிக் இந்த லைனர் கொஞ்சம் கொடுத்துட்டு செஃபோராவில் இருந்து தான் ஒரு நியூட் கலர் சேர்ந்த லிப்டிக் கொண்டு நான் இந்த இவருக்கு பாவிச்சிருக்கிறேன். ஓகே,
இந்த லுக்கின்ற முகம் தான் இப்போ செய்தார்னா லைவ் வீடியோவில் தான் இந்த தலை செய்கிறலாம். சுஜி மேக்கப்பில் லைவ் வீடியோவில் இருக்க போய் பாருங்க. ஓகே, நன்றி இவ்வளவு நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு. ஓகே, பாய் பாய்.